வணக்கம் நேர்களே. நேர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது விஷ்ணு பகவான் முத்திரைகளில், அதாவது தேவ வசிய முத்திரைகளில் ஒன்றான ஹயக்ரீவ முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹயக்ரீவ முத்திரை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானினுடைய முத்திரை. இந்த விஷ்ணு பகவானின் முத்திரையில் வந்து ஹயக்ரீவ முத்திரை அப்படிங்கிறது பெருமாளினுடைய அன்பை பெறுவதற்கு மிகச்சிறந்த முத்திரையாக பயன்படுகிறது. பெருமாள் இப்போ வந்து நம்ம எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், பெருமாள் தரிசனம் நம்மளுக்கு அதிகமாக வேணும்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி ரங்கநாதர் கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகிறது வழக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அங்கே போகும்பொழுது இந்த ஹயக்ரீவ முத்திரையை பயன்படுத்தலாம். ஹயக்ரீவ முத்திரை பயன்படுத்தினீங்கன்னா பெருமாளினுடைய அன்பு முழு ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அன்பு கிடைக்கும். பெருமாளின் அன்பை பெறுவதற்கான முத்திரைன்னு சொல்கிறாங்க இந்த முத்திரை. ஸோ இந்த முத்திரையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அனைத்து முத்திரைகளிலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றுபட்டவையாகவே இருக்கும். என்னென்னா, இதில் வந்து நம்ம உடலில் உள்ள கழிவுகள் அகலும், நம் மனம் மேம்படும், நல்ல விஷயங்களை நம்மளுக்கு பார்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், நல்ல கருத்துக்களை கேட்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், தான தர்மங்களை நம்ம செய்யக்கூடிய மனநிலை வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம சென்ற முத்திரைகளில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுவும் இந்த முத்திரைக்கு பொருந்தும். இருந்தாலும் இந்த ஹயக்ரீவ முத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம், ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைராசி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ நிறைய பேருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கைராசிக்காரங்கன்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர்கிட்டே, ஒரு மருத்துவர், கைராசியான மருத்துவரப்பா அப்படின்னு சொல்லுவோம். கைராசி, அவர் கையால் நீ எதை செஞ்சாலும் நல்லாயிருக்கும், அவர் கையால் நீ வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீன்னா அவர் கைராசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உன்னோட தொழில் மேன்மையடையும், அவர் கையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து நீ வை பூஜை பண்ணு, அவர் கைராசி பெருகும், தொழில் பெருகும், தொட்டது துளங்கும், தொட்டது விருத்தியாகும் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கைராசிக்காரங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அந்த கைராசியை உருவாக்கி கொடுப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹயக்ரீவ முத்திரை தான். இந்த ஹயக்ரீவ முத்திரைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறந்த பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கைராசியை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம என்ன தொட்டாலும் துளங்கும், என்ன ஒரு காரியத்துக்கு நீங்கள் போனாலும் அது விருத்தியாகும், ஜெயமாகும், வெற்றியை கொடுக்கும். நம்ம என்ன காரியத்தை நாம் அதை தொட்டு ஆரம்பித்து வச்சாலும் அந்த காரியம் பன்மடங்கு வெற்றியடையும், பன்மடங்கு உயரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹயக்ரீவ முத்திரை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஹயக்ரீவ முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடது கையை நம்மளுடைய மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கணும். வலது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த மூன்றையும் இப்படி வச்சுக்கணும். இதை வந்து இடது கையின் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலது கையினுடைய நடுவிரலை இடது கையினுடைய நடுவிரலால் தொடணும். இதுதாங்க இந்த முத்திரை தான் ஹயக்ரீவ முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஹயக்ரீவ முத்திரை. இந்த ஹயக்ரீவ முத்திரையை தான் வந்து கைராசி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, கைராசி உருவாகும். கைராசி தொட்டது துளங்கும், கையில் இருக்கக்கூடிய நமது கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை தூண்டக்கூடியது இந்த முத்திரை. இந்த கை சக்கரங்களை தூண்டக்கூடியது இந்த முத்திரை. இந்த முத்திரையை செய்து வந்து கொண்டிருந்தால் தொட்டது துளங்கும். அது மட்டுமல்ல, இந்த முத்திரைக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த முத்திரையை செய்வதால் திக்கு திக்கு பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த திக்கு வாய் சரியாகும், சரிவர பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டுமல்ல, இதனுடைய இன்னும் முக்கியமான பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா,
தொண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் கொடுத்துருக்காங்க. அதாவது தொண்டை கட்டுறது, தொண்டை கோளை, தொண்டை வலி, தொண்டையில் இருக்கக்கூடிய அலர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் கரகரப்பாக இருக்கும், கரகரன்னு பேசுவாங்க ஒரு சிலர். ஸோ அது எல்லாமே சரியாகும், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும். தைராய்டு சுரப்பி, தைராய்டு முழுமையாக குணமாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்க அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் தைராய்டு இருக்கிறவங்க அதிகப்படியான நேரங்களை இது எடுத்துக்கக்கூடாது. முத்திரையை செய்யும் பொழுது 8 நிமிடம் செய்யலாம், அதற்கு மேற்கொண்டு ஒரு 10-15 நிமிடம் செய்யலாம். தைராய்டுக்காரங்கள் 8 நிமிடம் செய்தால் போதுமானது, அதற்கு மேலே பண்ணிங்கன்னா தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்துடும். ஸோ அதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லங்க, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் செயல்களில் தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனைகளிலும் செயல்களிலும் தெளிவு பிறக்கும், ஞான பேச்சு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு சுத்தமாகும், நம்மளுடைய வாக்கு சுத்தமாகும். நம்மளுடைய அதாவது நாம் தவறான செயல்களில் ஈடுபடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது, தவறு செய்வதற்கு கை வராது. அதனால தான் இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறோம். கைராசி அப்படிங்கிற ஒரு செயலை நாம் கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த முத்திரை தான் இந்த ஹயக்ரீவ முத்திரை. தவறான செயல்களை செய்வதற்கு நம்ம கை வராது, மனசு தூண்டப்படாது அப்படிங்கிறது தான். இது வந்து முக்கியமான ஒரு என்ன இது பார்த்திங்கன்னா மனதில் உள்ள மனதில் இருக்கிற தெளிவான பிரச்சனைகள் வந்து நிறைவேறும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் தெளிவு பிறக்கும், தெளிவான பிரச்சனைன்னு இருந்தால் அது தெளிவாகணும், அந்த தெளிவான பிரச்சனை தான் நிறைவேறும், சீக்கிரமாக முடியும், பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து நாம் செய்துட்டு இருக்கும் பொழுது நமது உடல் ஆகட்டும் மனதாகட்டும் மிகச்சிறந்த முறையில் இயங்கும் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. சில பேர் வந்து கைராசி உருவாகிறதுக்காக எத்தனையோ கடவுள்களை எல்லாம் நாம் கும்பிட்டுட்ருக்கோம். இது வந்து கடவுளிடமே வந்து இந்த முத்திரைகளை எல்லாம் வைத்து நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். எந்த கடவுளை பார்த்தாலும் கை கூப்பித்தான் வணங்குகிறோம். அதே போன்ற அந்த சமயத்தில் நாம் சில முத்திரைகளை எடுத்துக்கொண்டுமே ஆனால் இந்த கைகளிலே அந்த முத்திரைகள் சொல்லும் மிகப்பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இந்த ஹயக்ரீவ முத்திரையை பயன்படுத்துங்கள். கைராசிக்காரர்கள் என்ற பெயரை யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, கைராசி வேணும் நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நம்ம தொழில் சிறக்கணும், நம்ம கையால் என்ன செய்கிறோமோ, என்ன எந்த தொழிலை தொட்டாலும் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முத்திரையை செய்யுங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கைராசி பிறக்கும், கைராசிக்காரர் அப்படிங்கிற பெயர் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.